ஓகே திரு கோபண்ணா, பாஜகவின் அழுத்தத்தால் காங்கிரஸை கைவிட தயாராகிவிட்டது திமுக அப்படின்னு திரு சி வி சண்முகம் பேசியிருக்கிறார். சில அரசியல் பார்வையாளர்களும் இப்படியான கருத்தை ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர் பேசிய பேச்சு வந்து அதிகாரபூர்வமான அதிமுகவின் கருத்தாக நான் ஏற்கல. அதை சொல்வதற்கு அவருக்கு உரிமையும் கிடையாது, சொல்ல வேண்டிய சொல்லணும். இல்லை ஊகத்தின் அடிப்படையில் அவர் சொல்கிறார். ஒன்று, அவர் வந்து பரபரப்பாக எதை வேணால் பேசுவார். உரிமை கிடையாது, நீங்கள் எப்படி சார் சொல்ல? இல்லை இல்லை, பரபரப்பாக பேசுவார். அவர் சர்ச்சைக்குரிய பேச்செல்லாம் நிறைய பேசியிருக்கிறார். என்ன பேசுகிறார் என்று அவருக்கே தெரியுமான்னு தெரியல. அவர் பேசிக்கிட்டு இருக்கார், அந்த கருத்து இருக்கட்டும். இப்போ வந்து அடிப்படையில் பாஜக அதிமுக சேர வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கான சூழலும் கிடையாது. கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் ஒரு எதிர் துருவ அரசியல். அவர்கள் கொள்கை அடிப்படையிலும் அந்த கட்சி வளர்க்கப்பட்ட விதம், திராவிட முன்னேற்ற கழகம் வளர்க்கப்பட்ட விதம், செயல்படுகிற விதம், அவர்களுடைய கொள்கை சித்தாந்தம், நண்பர் சொன்ன மாதிரி பேராசிரியர் நூற்றாண்டு விழாவை தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்தி பேராசிரியர் கொள்கைகளை முழங்கி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் போய் பாஜக வேண்டிய சேர வேண்டிய அவசியம் கிடையாது. மிகுந்த கற்பனையான ஒரு நகைச்சுவையான கருத்து தான் இது. இது வந்து சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பத்தி விவாதிக்கலாம், விவாதிக்கலாம், அது தப்பு இல்லை. ஓகே, மத்திய அரசின் கொள்கைகளை எல்லாம் அப்படியே சிரமேற்கொண்டு செய்யறாங்க. ஒரு மத்திய அரசு மாநில அது வேற இல்ல சார். இல்ல இல்ல, மத்திய அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது மத்திய பாஜக அரசு சொல்வதை அப்படியே கேட்டு செய்கிறதுன்னு அடிமை அரசுன்னு காட்டமான விமர்சனங்களை திரு கோபண்ணா உள்ளிட்டவங்க எல்லாம் வச்சிருக்கீங்க. நான் சொல்றேன், அதாவது பாஜக ஆட்சி செய்த போது இங்கே இருக்கிற அதிமுக அரசு எப்படி செயல்பட்டது என்பது வேறு. ஆனால் திமுகவை பொறுத்தவரை மத்திய பாஜக அரசை எதிர்த்தும் இங்கே இருக்கிற ஆளுநர் பாஜகவின் ஊதுகுழலாக பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி முதலமைச்சர் அமைச்சரவை அறிவுரையின்படி செயல்பட வேண்டிய அரசமைப்பு சட்டப்படி செயல்பட வேண்டிய ஆளுநர் அதற்கு விரோதமாக தமிழக அரசுக்கு விரோதமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக அவர் செயல்படுகிறார். அவரை கண்டித்து மக்களவையிலே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க. எந்த ஒரு ஆளுநரை எதிர்த்து இன்னைக்கு மக்களவையில் வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து விசாரிக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் சேரும்னு சொல்கிற இது வந்து ரொம்ப கற்பனையான பேச்சு. இல்ல, ஒருவேளை ஆளுநர் விஷயத்துக்கு அப்பாலே நான் கேட்கிறேன், இப்ப பாஜக எந்த இல்லைனாலும் எதையுமே விட்டுடுங்க. அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அடிப்படை அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. இப்போ நாங்கள் காங்கிரஸும் திமுகவும் எந்த அடிப்படையில் சேர்றோம்? மதசார்பற்ற கொள்கை, சமூக நீதி அடிப்படையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற ஜெயலலிதா வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் மூலமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்ததே தவிர இந்துத்துவ பாஜக கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படல, கூட்டணி அமையல. அன்னைக்கு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணியில் சேர்ந்தாங்க. என்ன நிர்பந்தம்? ஜெயலலிதா ஆட்சி அகற்றணும், அந்த நிர்பந்தம். மற்றபடி கொள்கை ரீதியான உடன்பாடு அல்ல. செயல் குறைந்தபட்ச செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் கலைஞர் பாஜக சேர்ந்தார். அதுல சர்ச்சைக்குரிய மூன்று விஷயங்கள் பாஜக விட்டுது, ராமர் கோயில் கட்டுறது, அப்புறம் வந்து ஆர்டிகல் 370 காமன் சிவில் கோடு, இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இதை பிரச்சாரத்தில் கூறக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் விதித்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டுதான் அன்றைக்கு வாஜ்பாய் அவர் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டார். அது வேறு, அது ஒரு இடைக்காலத்தில் நடைபெற்ற ஒரு ஏற்பாடு. ஆனால் அடிப்படையில் அதே 2003 என்னுடைய காமராஜ் ஒரு சகாப்தம் என்கிற அந்த விழாவிலே கலந்து கொண்ட பிறகு மூன்றாவது நாளில் அன்றைக்கு டிஆர் பாலுவும் ராஜாவும் அந்த அமைச்சரை விட்டு வெளியே வந்து அதற்கு பிறகுதான் 2004 சோனியா காந்தி தலைமையில் கூட்டணி அமைத்து ஆட்சியை வந்து நாம் கைப்பற்றிடும். அன்றைக்கு 2004 இன்னைக்கு வரைக்கும் அந்த பயணம் தொடர்கிறது.
2014 ஒரு தேர்தலில் 2013 அங்க வெளியே வந்தாங்க. 2014 தான் நான் கூட்டணி இல்ல, மற்ற அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ந்து நாங்களும் திராவிட முன்னேற்றம் கூட்டணி வச்சிருக்கோம். ஒரு விஷயத்தை கொள்கை சார்ந்த கூட்டணி, சரி கொள்கை சார்ந்த கூட்டணியாவே இருந்தாலும் இந்த சீட் ஷேரிங்னு வரும்போது சில அவமரியாதை நடக்கும்போது தனித்து நிற்போம், இல்ல வேற கூட்டணிக்கு போவோம், அந்த பார்கெய்னிங் விஷயத்துல ஏதாவது சிக்கல்கள் வந்துச்சுன்னா எங்களுக்கு நகர மாட்டாங்க என்ன நிச்சயம்னு கேக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும் கூட்டணி வைக்கிறதுல தொகுதி பங்கீடு போன்ற பிரச்சனைகள்ல நாங்கள் கேட்ட இடங்கள் சில நேரங்கள் நாம் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் அதுக்கு அப்பால தேச நலன் சார்ந்து பொதுவாக வகுப்புவாத பாஜகவை பலகீனப்படுத்த வேண்டும், அவர்கள் ஆதிக்கத்தை குறைக்கணும், அவங்க ஆட்சி வரக்கூடாது என்கிற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும் எஃகு கோட்டை போல தமிழ்நாட்டில் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். எங்கள் கூட்டணியை வந்து கொஞ்சம் அசைத்து பார்க்க கூட அதிமுக முடியாது. 2024 இதே கூட்டணி உறுதியா தொடரும். 2024 பிறகு நாடாளுமன்ற கூட்டணி தொடரும். நாடாளுமன்ற மேலவைக்கு ஒரு இடம் காலியாகிற பொழுது மோடி அரசாங்கத்தினுடைய ஆரக்கால்களை அசைக்கின்ற ஆளுமையாக இருக்கக்கூடிய முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை திமுக கொடுக்கிறது. எதுக்காக பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கா? ஓகே, அது வந்து அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த தொகுதி கொடுக்கறாங்க, அது எங்களுக்குள்ள இருக்கிற உடன்பாட்டின் அடிப்படையில் கொடுக்கறாங்க. ஒரு விஷயம் நீங்க தயவுசெய்து என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சில கட்சியோட சேரலாம், சில கட்சியோட சேர முடியாது, நாங்க பாஜகவோட சேர முடியாது, அதே போல திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவோட சேர முடியாது. ஓகே, கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை சொல்லி சொல்லி தானே அவங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல, கடந்த கால ட்ராக் ரெக்கார்டுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். சரி, இனிமே வந்து இந்த கூட்டணி, ஒரே விஷயம், இந்த கூட்டணி வந்து ஒரு செயல்படுகிற கூட்டணி, அடிக்கடி சந்திக்கிறோம் விவாதிக்கிறோம். இப்ப வந்து பேராசிரியர் 100வது விழா நாளைக்கு, அந்த கூட்டணி இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் பேசுகிறார்கள். அதே போல என்னுடைய மாமனிதர் நேரு வெளியீட்டு விழாவில் December 25 அன்னைக்கு தலைமை ஸ்டாலின் வெளியிடுறாரு அழகிரி தலைமையில், அதுலேயும் மதசார்பற்ற கூட்டணி. எங்கள் கூட்டணியை அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறோம், பேசுகிறோம், செயல்படுகிறோம், விவாதிக்கிறோம், சிந்திக்கிறோம். இது வந்து தொலைநோக்கு பார்வை கொண்ட தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு கூட்டணி இது. சரி, திரு ரவீந்திரன் துரைசாமி, காங்கிரஸை வெளியேற்றி விட்டு பாஜகவோட கூட்டணி அமைக்க முடிவை திமுக எடுக்க வாய்ப்பு இருக்கா? இந்த பேச்சு, இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் விரக்தியிலையும் ஃப்ரஸ்ட்ரேஷன்லையும் பேசுறாரு. ஏன்னா திமுக பாஜக கூட்டணியை பற்றி பாஜக டெல்லி தலைமை அல்லது ஸ்டேட் பிரசிடென்ட் மு க ஸ்டாலின் அல்லது இன்னொரு முக்கிய தலைவர் யாராவது பேசலாம், பிரமுருகன் இவங்க பேசலாம், இவர் அதை பேசுறாருன்னா கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்ட்ரென்த் 15% மேல 2024 வர முடியாதுங்கிறத நான் மீண்டும் டிக்ளேர் பண்றேன். இதே மாதிரிதான் 2021 சசிகலாமையார் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல வர முடியாதுன்னு எடப்பாடி பரிதவிச்சுட்டு இருந்த போது நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து இதை நான் சொல்லல, திமுக பாஜக கூட்டணி என்னைக்குமே நான் சொல்லல. ஓகே, இதுல இந்த கருத்தை மோடி அக்செப்ட் பண்றாரு. இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் 50-50 தான் மதுரையில பாக்குறாரு, சென்னையில பாக்குறாரு. சென்னையில எடப்பாடிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும்னு ஜெயக்குமார் சொன்னாரு, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அது தாண்டி குஜராத்தில் இன்னைக்கு 2 அழைச்சாங்க. நான் அவருக்கு 50-50 இல்லை, நான் 62 அவர் வெறும் 4, நான் 90% கட்சி வச்சிருக்கேன்.